யாருமில்லா ரோட்டிலே அடாதையாய் போய் பிடிக்கிறான் தம்பி தான். இதை நீங்க சொன்னீங்க தெரியுமா, இப்படியே பேசி ஆடிக்கிட்டே இரு, நீ பைத்தியம் ஆயிடுறது. நான் ஒரு டிஸ்கவரி வந்துட்டு எடுக்கணும்னு இருந்தேன், நடந்துக்கிட்டே பேசுறேன். அவங்க கூட போக மாட்டேறேன், நீ போடா. நான் போறேன். அதாவது டிஸ்கவரி பாக்குறீங்களா, மனுஷன் வந்துட்டு குரங்குகளை டெஸ்ட் பண்ணுறான். அது மாதிரி வந்துட்டு மனிதர்களை வந்துட்டு ஒரு மனிதனுக்கு மேல இருக்கிறவன் டெஸ்ட் பண்றான். இல்ல 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 இல்ல, நான் அடிச்ச கமெண்டோட நோக்கம் வந்து நீ ஆடிட்டு இருக்கல்ல, பேசுறதுக்காக சொல்லுங்க. இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. அப்படி ஒரு டிஸ்கவரி நான் எடுக்க போறேன். இப்போ அந்த மனித இனமானது தனக்கு இணையான ஒன்றை சேர்ப்பித்துக் கொள்வதற்காக அப்படி இப்படி ரூம்ல நடக்கும்ல, இந்த மனித இனங்களில் நான்கு தனது ஊரை விட்டு விட்டு தனது வாழ்க்கைக்காக கஷ்டப்பட்டு அப்பா அம்மா கழுவிட்டு உழைச்சு கொண்டு அப்படின்ட்டு எங்க ரூம் இது அந்த மேட்ரு இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருப்போம். அதுல ஒருத்தவனை வந்துட்டு காட்டுவோம், அவன் தான் ஹீரோ. இப்ப நான் வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்துட்டு மற்ற வாழ்க்கை மாதிரி பிடிக்காது. ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் கேள்வி கேட்பான், ஏன் சாமியாரை போகணும், சாமியில நம்ப மாட்டான், சாமியாரை நம்ப மாட்டான், கல்யாணத்தை நம்ப மாட்டான், லவ்வை நம்ப மாட்டான், அன்பை நம்ப மாட்டான், அண்ணன் தம்பி யாரும் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பான். வாழ்க்கைன்னா எப்படி போயிடு கார்காரம் வந்து நம்ம என்ன அதை ஹெட்லைட் அப்படியே எடுத்துக்கோ செங்கு. ஏன்னா அவன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ வந்துட்டு இதெல்லாம் ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நோட்டை அந்த நோட்டு தான் இது தட்டில் எழுதியில் பார்த்தேன். அந்த நோட்டு தான் இது, அந்த நோட்டுக்கு லைட் வெளிச்சத்துக்கோ அப்படியே. அந்த நோட்டை வந்துட்டு அவன் எழுத முத முத நான் எழுத ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறான். அதான் படத்தோட ஷார்ட் ஃபிலிமோட டைட்டில். என்ன வந்து இல்லைப்பா இதை எடுத்துக்கோ, இங்கே வா, இங்கே வாடா இதை எடுறா. மனித இனத்திலிருந்து வேறாக ஒன்றாக ஆகும் பரிணாமத்துக்காக இவன் பாடுபடுகிறான்ட்டு அவன் லைஃப் அப்படியே காட்டுறான். கடைசியில் என்ன ஆகிறான்னு சொன்னால் நீங்கள் சிறைய வருங்க. அது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது எப்படி கிளைமேக்ஸ் வைக்கிறதுன்னு தெரியவே இல்லை. எனக்கு நீங்கள் வந்துட்டு சொன்ன உடனே வந்துட்டு எனக்கு கிளைமேக்ஸ் வந்துருச்சு. அவன் வந்துட்டு மக்களால் வந்துட்டு ஒரு பைத்தியம்னு நினைக்கப்பட்டுருந்தான். அவன் அந்த பைத்தியத்தின் நான் குறிப்புகள்னு எழுதி வச்சுக்கிட்டே இருந்தது பைத்தியமாகவே நினச்சிடான். அவன் எதுவாக நினச்சாலும் அதுவாக ஆயிடும், அவன் பைத்தியம் ஆயிடும். நாகம் பிரம்மாஸ்மி, நாம் கடவுள் கடவுள்னு சொல்லி சொல்லி அவங்க கடவுள் ஆகிக்கிறாங்க. ஏன்னா கடவுள்னு நம்ம சொல்லிக்கிட்டோம்னா குற்ற உணர்வே இருக்காது. இப்போ போய் தண்ணி அடிக்கிறது வந்துட்டு உங்களுக்கு குற்ற உணர்வாக இருக்கும். ஆனால் நான் கடவுள் நான் என்னென்ன செய்யலாம், தண்ணி அடிக்கிறதோ, ரேப் பண்ணுறதோ, கொலை பண்ணுறதோ, அடுத்தவனை கவுக்கிறதோ, அனாதரையாக விட்டுறதோ, கொள்றதோ, நசுக்கிறதோ எதுவுமே வந்துட்டு தப்பாக தெரியாது. அப்படி வந்துட்டு இவன் வந்துட்டு பைத்தியத்தின் நட்புறுப்புன்னு இவனுக்கு தோணுனதெல்லாம் எழுதி 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 ஒரு காலகட்டத்தில் இவனே அதை நம்பி அவன் பைத்தியம் ஆயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாதையை செத்துறான். ஆனால் அவன் எழுதினது எல்லாத்தையும் வந்துட்டு ஏதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு பத்திரிக்கை அன்றோ நானூறு மலர் காடுகின்றோ நானூறு சுடுகாடு வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறான். அதை பார்த்து ஒருத்தன் டிவோட்டி ஆகி அவனை கண்டுபிடிக்க வரான். இதில் வந்துட்டு வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் இருக்கார், அதில் மகா பெரும் தத்துவம். ஒரு ஞானியோட நிலையை வந்துட்டு சொல்கிறதுக்கு வந்துட்டு அது வெறும் படம், எனக்கு வந்துட்டு அது ஒரு இது. இவன் சொல்லுவான் கமல்ஹாசன் கடைசியாக சொல்லுவான், இதில் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறான், மார்க் பந்து ஜெயிக்க வேண்டியது இல்லை, தோத்துக்கிறான். அவன் என்னை கடவுள்னு நம்பிட்டான், அவன்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் நான் கடவுள் இல்லைன்னு, இவங்க டாக்டர் இல்லை, நீங்கள் பார்க்குறது எதுவும் உண்மை இல்லைன்றத நான் எப்படி நிரூபிப்பேன். அதுதான் வந்துட்டு புத்தருக்கு நடந்தது, அதுதான் சிவனுக்கு நடந்தது, அதுதான் இயேசுக்கு நடந்தது, அதுதான் முகமது நபி. நீங்க ஒரு வாழ்க்கையில மக்கள் நம்பிடுறாங்க, ஒரு வாழ்க்கையில நீங்க படத்தோட கடவுளே இல்லைனாலும் என்னோட இதுல ஷார்ட் ஃபிலிம் சொல்றேங்க, என்னோட ஷார்ட் ஃபிலிம் எப்படி எடுக்க போறேன்றதுக்கான முடிவை சொல்றேன். அந்த இது இருக்கும், அது மாதிரி வந்துட்டு எழுதி வச்சுட்டு அவன் செத்துருவான். இவனை தேடி வரவன் இவனோட அழிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அந்த பைத்தியத்தின் நாட்குறிப்புகளை அவன் கண்டுபிடிச்சு தேடி பிடிச்ச எடுப்பான். டைட்டில் முடிஞ்சு படம் என்னன்னா, இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து பணம் இருக்கும் எது சொன்னாலும் கேட்க கை தட்டுறது 10 பேர் இருப்பான், ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் யாரும் கை தட்ட மாட்டான். அதாவது இவர் படம் வர கீழே சத்தா பண்ணி கூட தாண்டி விளையாடுவாங்க. அதனால் படம் வர எதை பற்றியுமே கவலைப்படலைன்னா வந்துட்டு அது பண்ணி தாங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஸ்டாப் பண்ணி அப்படியே.